இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வீடியோவில் நிறைய சீன்ஸ் இருக்காது அது சொல்ல போனோம்னா மூணு நிமிஷம் இல்லை நாலு நிமிஷம் தான் கொண்டு வந்திருப்பேன் பட் இந்த வீடியோவில் கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா அதில் உள்ள கட் சீன்ஸ் தான் இங்கே தூக்கி வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன சொல்லலாம் அது சென்சார் இது அன்சென்சார் அப்படின்பாங்களேன் அந்த மாதிரி ஸோ இப்போ எல்லாேருக்கும் புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ எதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஸோ ஸ்பாயில் இந்த வீடியோவை ஆரம்பிப்போம் ஸோ ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது முதல்ல சோனி கிட்டே கேட்க வேண்டியது என்னென்னா ஏன்ப்பா படத்தில் நிறையா ஃபேக் சீன் வச்சுருக்கீங்க சொல்லப்படும் நான் ஃபோட்டோஷாப் பண்ணியிருக்காங்கங்க ஒரு மனுஷனை வச்சு வச்சு ஃபோட்டோஷாப் பண்ணி அரை மணி நேரம் வச்சு தேய் தேயின்னு தேய்ச்சி வச்சுருக்காங்க எனக்கே ஷாக் ஆகிட்டு இந்த மனுஷனை ஏன் ஃபோட்டோஷாப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்த பிக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதை பிக் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் படத்தில் அந்த சீன் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரெண்டு பிக் சொல்லியிருப்போம் ஒன்று டேட் வில் ஆன மேட் மோடாக்ஸ் சார்ல காக்ஸ் உட்காந்துட்டு இருப்பாரு அது மட்டும் இல்லாம ஒன்னு ஆண்ட்ரு ஸோ அந்த சொல்லி சொல்லியிருப்பேன் ஒரு விஷயம் சொல்லக்கூடாது பீட்டர் பெஞ்சமின் பாக்கர் அப்படிங்கிறத நம்ம நம்ம ஆண்ட்ரூ கேர்ஃபீல்ட் வேர்ஷனை வச்சுக்கோங்க ஏன்னா அவர் அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பட் நம்ம சாம் ரேமி வேர்ஷனில் பீட்டர் பாக்கர் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நம்ம ரிச்சர்ட் பாக்கர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே சேர்த்துக்கணும் ஏன்னா எனக்கு ஃபேமிலியில் எங்கள் அப்பா மாதிரி ரிச்சர்ட் பாக்கர் இருக்கார் எங்கள் அம்மாவா மே பாக்கர் இருக்காரு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் ஸோ அந்த விஷயத்தை இங்கே செலிக்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ ஸ்பைடரோட ஆரம்பிக்கிறேன் இதில் மூணு ஸ்பைடர் மேன் இருக்கிறது மட்டும் இல்லாமல் மல்டிவேர்ஸுங்கிற கான்செப்ட்டாக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அதுவும் ஸ்பைடர் வேர்ஸ்ன்னு சொல்லி ஆனால் மல்டிவேர்ஸுங்கிற முழு கான்செப்ட்டாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணலை ஒருவேளை மார்வல் டாக்டர் சேஞ்சுக்குன்னு ஒதுக்கி வச்சிருப்பாங்களோ என்னமோ சொல்ல போனேன்னா அதிலே சொல்லியிருப்பேன் டாக்டர் சேஞ்ச் கொஞ்சம் சீனில் தான் வந்துருப்பாருன்னு சொல்ல போனால் அவர் வந்து ஸ்டார்டிங்கில் வருவார் அதுக்கப்புறம் நடுவில் பீட்டர் பாக்கரை காப்பாற்றுறதுக்கு வருவார் அதுக்கப்புறம் கடைசியில் பீட்டர் பாக்கர் கூட சண்டை போட வருவார் கடைசியில் ஸ்பெல்லு போட்டு இந்த ஸ்பெர்ஸே மாற்றி அமைக்கிறதுக்கும் வருவார் அப்படின்னு சொல்லி படத்தை முடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் படத்தில் உண்மையில் ஒவ்வொரு சினிமா அங்கமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பீட்டர் பாக்கர் வந்து டாக்டர் சீன் கூட சண்டை போடுறதும் டாக்டர் பிஸ் கூட சண்டை போடுறதும் கிரீன் இவர் அட்டாக் பண்ணும்போது டாக்டர் சீன் காப்பாற்றினதும் அது

அவங்களை காப்பாற்றுவாங்க டாக்டர் ஸ்டேனிக்கிட்ட இருந்து அதுக்கப்புறம் இந்த டப்பா வச்சு தான் அவரை எதுவும் பண்ண முடியும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு கூட்டு போய் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விஷயங்களை பண்ணுவார் சொல்லப்போனால் ஆக்டோ ஆக்டிவேஸ்க்கு முதுகு தண்ணில் இருக்கிற அந்த சிப் உடஞ்சிருக்கும் அதை நம்ம சாம் ரேமி வெர்ஷன் டூவில் பார்த்துருப்போம் அந்த விஷயத்தை சரி பண்ணுறாரு பீட்டர் பார்க்கார் கிரீன் காப்ளினுக்கு அந்த சீரம் ரெடி பண்ணுறாரு நம்ம லிசாடுக்கும் சீரம் அது மட்டும் இல்லாமல் அந்த பவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம எலெக்ட்ரோக்கு அயன் மேன் ஆர்க் ரீ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருத்தருக்கு சனியாக வச்சுருக்காரு க்ரீன் கோப்ளின் ஆக்டோ டிவிஎஸ் எலக்ட்ரோ சாண்ட்மேன் மன்சன் இவர் தான் பீட்டர் பாக்கர் நம்ம ரிச்சர்ட் பாக்கர் அப்படின்னு நினச்சிட்டு பீட்டர் பாக்கர் எனக்கு தெரியலையா என்ன இப்போ பண்ணிக்கிட்டு அவன் நான் உன்னை பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லி நம்ம டாம் மலன்கிட்ட வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு கடைசியில் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து தான் எலக்ட்ரோவை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களோ ஒரு இடத்துல அடைக்கிறாங்க ஸோ அதுதான் சேன்டம் ஆனால் கடைசியில் க்ரீன் அப்படின்னோட உண்மையான உருவம் ஸோ ஆக்டோ ஆக்டிபியஸ்க்குள்ள வெளியே வர்றது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் செதற வச்சிருந்து சொல்ல பீட்டர் பார்க்கறக்கும் ஆக்டோ ஆக்டிபியஸ் சண்டை வருது அதுக்கப்புறம் எலக்ட்ரோ அங்கேருந்து போயிடுறது சேன்மேன் தெரிச்சுடுறாரு அது மட்டும் இல்லாமல் லீசார்ட் தெரிவிச்சாரு ஆக்டோ ஆக்டிபியஸ் மட்டும் அங்குறது தப்பிக்கிறாரு உண்மையில அந்த பன்ஷனை உள்ள வே வில்லனா முதல்ல காமிச்சாலும் கடைசியில் அவன் சூப்பர் ஹீரோ தான்டா நானும் ஒரு ஹீரோ தான்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தோணுதுன்னா நான் எவ்வளோ விஷயங்கள உங்களுக்கு பண்ணியிருக்கேன் எனக்கு இப்படியாடா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பீட்டர் பாக்கார் ஒரு டைலாக் வச்சிருக்கலான்னு நினைக்கேன் ஏன்னா அந்த மனுஷன் பல அடி வாங்கியிருப்பார் பல இடி வாங்கியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களும் மறைஞ்சு போயிடுவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படம் சம்பரில் நடக்கிற மாதிரி சொல்லப்போனால் ஜூன் ஜூலை அப்படி நடக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க டைம்லைன் கடைசியில் அதை கிறிஸ்மஸ்க்கு தள்ளி போட்டுறாங்க உண்மையில் கிறிஸ்மஸ் டைம்லைனில் தான் நம்ம ஹாக்காய் நடக்குது ஹாக்காய் முடியும் போது அது எப்படி இருந்தாலும் கிறிஸ்மஸ் முடிஞ்சது மட்டும் இல்லாமல் அடுத்தது கேட் விஷயப்ப நம்ம வந்து ஹேண்ட்மேனில் பார்க்கலாம் ஆண்ட்மன் குவாண்ட மினியாக தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரூமர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஓரளவுக்கு டீம் அப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது பட் ஆன்மேன் குவாண்டம் மினியாவில் நம்மளோட தலைவன் மோடாக்கை காமிக்கலான் இருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் மோடாக்கு வந்தால் ஏம் அப்படிங்கிற அந்த ஃபெசிலிட்டியோ வந்துடும் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பீட்டர் பாக்கர் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ பீட்டர் பாக்கரோட விஷயம் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும் இன்னும் மூணு மூவிக்கு சொல்லப்போனால் அது அடுத்த மூவி எனக்கு தெரிஞ்ச வர சோனியோட ஒரு சின்ன கனெக்ஷனாக தான் இருக்கும் சோனி யூனிவர்ஸோட அப்படிங்கிறது ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஏன்னா வினாமா காமிச்சிருப்பாங்க நம்ம போஸ்ட் க்ரியில் பட் நம்ம வினாமியே காணுங்க இங்கே நான் நினச்சேன் தான் நடுவில் வந்து பீட்டை பார்க்குற வேறு லெவலில் வெளித்தெடுக்க போகிறாரு பட் ம படம் முழுக்க வினாம காட்டில் ஓரளவுக்கு ஆனால் கான்செப்ட் அழகாக கொண்டு போயிருப்பாங்க சுமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் மியூசிக்கை சொல்லலாம் கொரியோகிராஃபி டாமலா நட டோபி டோபே அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேக் ஷாட் எடுத்த அந்த நபர் அது மட்டும் இல்லாமல் எல்லாம் சமைய அமைஞ்சதுன்னே சொல்லலாம் உண்மையில் படம் தார்மாராக இருக்குது கடைசியில் எமோஷ்னலாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஜாய்ஃபில் கொண்டு போயிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சார்லி காக்ஸ் அவரையும் டெவில் கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவரோட எபிலிட்டியும் அழகாக காமிச்சிருப்பாங்க ஒரு விஷயத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு வெளியே இருந்து ஒரு டின்னு பறந்து வந்து பீட்டர் பக்கத்தில் அடிக்க வரும் டக்குன்னு பீட்டர் பக்கத்தில் தடுக்க பார்ப்பார் பட் அதுக்குள்ள நம்ம சார்லி காக்ஸ் டெவில் வந்து டக்குன்னு பிடிச்சிருவார் ஸோ எனக்கும் ஓரளவுக்கு பிடிக்க தெரியும் நல்லா தான் இருக்குது மனுஷன் திறமையை பற்றி இவரையும் வியந்துதானா பாருங்களேன் மட்டும் இல்லாமல் படத்தில் கடைசியில் ஒரு ஷார்ட் உண்டு எப்படின்னா மூணு ஸ்பைரமேனுமே அவங்களோட வெப்ஷூட்டரை உருவாக்குற மாதிரி இருக்கும் கடைசியில் வெப்ஷூட்டரை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும் அதில் டோம்பே மெக்வரை அவங்க லெஜெண்ட் மாதிரி பார்ப்பாங்க உண்மையில அவருக்கு நேச்சராக வெப்ஷூட்டர் வரும் இவங்க எல்லாருமே உருவாக்கியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அழகாக பேசுகிறது மட்டும் இல்லாமல் ஏ அப்படிலாம் பேசாதீங்கப்பா நான் உங்களை ஒருத்தன் பீட்டர் பாக்கர் தான் அப்படின்னு சொல்லி அவரை ஒரு சிம்பிளாக ஒரு பீட்டர் பாக்கர் எப்படி பேசுவார் அந்த மாதிரி பேசுவார் அது மட்டும் இல்லாமல் அவர் லெஜெண்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையில நம்ம ஸ்பைரமேனாக இருக்கிற அவர் லெஜெண்டாக தான் இருப்பார் சில அவர் நம்மளோட சின்ன வயசு பருவத்திலேருந்து வேற லெவலில் மூணு படத்தம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு நினைவையும் கொடுத்துட்டு போயிருக்காரு அதே மாதிரி தான் ஆண்ட்ரு கேப் ஃபைலு அந்த வெர்ஷனை நம்ம டார்க்கில் தான் நிறையா பார்த்துருப்போம் சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னால் க்ரீன் காப்லியன் வந்து நம்ம டவுபே மெக்வரை அட்டாக் பண்ணிவிடுவார் அவருக்கும் ப்ளீடிங் வரும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிடலாம் பட் அந்த விஷயத்தை நான் சொல்ல விரும்பல இதுக்கு மேலே ஸ்பாய்லர் வேண்டாம் ஏன்னா இப்படியே ஸ்பைலர் பண்ணிகிட்டு இருந்தால் முழு படத்தை ஸ்பைலர் பண்ண மாதிரி ஆயிடும் நீங்கள் இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆன் த லிங்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இருக்கும் லிங்க்கை பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் வர சனிக்கிழமை கரெக்டாக இதே டைம் ஏழு மணிக்கு நான் பப்ளிசிட்டி பண்ணிடுவேன் சொல்லப்போனா பப்ளிக் பண்ணிடுவேன் எல்லாருமே பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஷனையும் கொண்டு வந்துடுவேன் ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ல பாய்